ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கில்டு போன். ஸோ ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மஞ்சு, எனக்கு யூரோப்பில் இருந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் செமிலி பண்ணியே ஆகணும், பிகாஸ் டாப் பணக்காரங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தர் இல்லையா, ஸோ போய் தான் ஆகணும். ஸோ ரெண்டு நாள் நான் வர வரைக்கும் ரெண்டு நாள் ஆகும் நான் வரதுக்கு. ஸோ ரெண்டு நாள் வரைக்கும் நீ வீட் பார்த்துக்கோ, நல்லா பத்திரமா இரு. ஓகேவா, நான் போயிட்டு வரட்டா? ஓகேங்க, சீக்கிரமாக போயிட்டு வாங்க, அந்த நீங்களும் பத்திரமா இருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களும் பத்திரமா இருங்க. சுகாட்ஸ் ரெடியா? வண்டி எடுங்க, நம்ம போகலாம். போகிற இடம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு நான் சீக்கிரமாக வந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியான மூடில் இருக்கேன். எடுங்க வண்டி, எடுங்க, நான் உட்காந்துட்டேன், வாங்க போகலாம். என்ன தால், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க போல, சும்மா வேறு லெவல் சார். நீங்கள் காட்ஸ் முன்னாடி யாரோ இருக்காங்க, நீங்களே போய் பேசி பாருங்க. கேட்கலன்னா நான் வரேன். உங்களுக்கு என்னையா வேணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. எங்களுக்கு டைம் இல்லை, எங்கள் சாருக்கு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருக்கு. என்னெல்லாம் பேசுறியா, போய் உங்கள் சாரை கூட்டுவா. என்ன மாதிரி நோவுக்கிட்ட நான் பேசுறது இல்லை. என்னடா வாய் நீளுதே, கொஞ்சம் வாய் அதிகமாக தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, என்ன வேணும் சொல்லுங்க. பிச்சை எடுக்கிறதுக்குலாம் ரோட்டுக்கு வந்துடுறீங்க, என்ன வேணும் சொல்லுங்க. டைம் இல்லை. ஏன் டைம் ஏன் இல்லை? பாத்ரூமுக்காக போய் உட்கார போகிற டைம் இல்லைன்னு சொல்கிறேன். பாத்ரூமுக்கு வந்தாவது ரெண்டு மணி நேரத்துக்கு வந்துடலாம். என்னடா பாத்ரூம் போயிட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. சரி, என்ன வேணும்னு சொல்லு, டைம்லாம் இல்லை. 5 லட்சம், எனக்கு 5 லட்சம் வேணும்ல. 5 லட்சம் கொடுக்குறியா சொல்லி, உன்னோட குடும்பத்தை நான் காப்பாத்திடுறேன். 5 லட்சம் நீ கொடுக்கல, நீ 2 நாள் போறலையே வெளியே, அப்போ உன் குடும்பத்தை நான் ஃபுல்லாக முடிச்சு விடல. இப்பயே நான் சொல்லிடலாம், அப்புறம் சொல்லலன்னு சொல்லிடுறாதுல. ஓகேவா தம்பி, நீ அடிச்சா இடி, நான் அடிச்சா வெடி, அந்த மாதிரி தான் நீ சொல்ற போல. பட் பரவாயில்ல, நீ நல்லா காமெடி பண்ணுறேன், முடிஞ்சா நீ எங்கள் குடும்பத்தோட ஒரு மயிராவது குடிங்க காமிட, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா காட்ஸ், நம்ம போகலாம். இந்த மாதிரி நாய்கிட்டே பேசிட்டு நம்ம டைம் வீணாக்க வேணாம். இதனால் பேசி மட்டும்தான் முடியும், ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. வாங்க நம்ம போகலாம். நீயா தண்ட போகிற, பார்த்துக்கோ குடும்பத்தை. 2 நாள் கழித்து நம்ம பணக்காரர் வீட்டுக்கு வர்றார், அதாவது நம்ம ராஜு வீட்டுக்கு வர்றார். ஸோ என்ன நடக்கிறது பார்ப்போம். 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, தூக்கமெல்லாம் வருது. ரெஸ்ட் வேறு எடுக்கணும். வாழ்வோ இல்லையா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மஞ்சு, மஞ்சு எங்கப்பா இருக்கீங்க? எல்லாருமே நான் உங்களுக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், வெளிவாங்க. எங்கப்பா மஞ்சு? ஹலோ தம்பி, வேலு எங்கப்பா இருக்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா வீட்டில்? இவங்க வேறு எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே காட்ஸ். ஸோ மஞ்சு அண்ட் தம்பி வேலு யாருமே வீட்டில் தெரில, இவங்க யார்? டே, நீங்கள் இது கூட இங்கே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க, என் குடும்பத்தை என்ன பண்ணீங்க? என்ன சாரே, அப்போ சொன்னலை மறந்துட்டியா சாரே? நான் அப்படியே சொல்லியிருந்தேன், 2 நாளில் உங்கள் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ, என்ன முடியுமோ. நீ ஒன்றுமே பண்ணலைல்ல, இப்போ நான் பண்ணிட்டேன், உன் குடும்பத்தை முழுசானே பண்ணிட்டேன்ல, உன்னால் முடிஞ்சது நீ பிடிங்கோ காமில. இப்போ கூட உனக்கிட்ட போகல, 5 லட்சத்தை கொடுத்தேன்னா உங்கள் குடும்பத்தோட பணத்தை நான் கொடுக்குறேன்ல, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்ல. சரிங்களே சரிங்களே, என் மேலே சரிங்களே எல்லாருமே. டே, நீங்கள் பண்ணது சரியாக பண்ணலடா, எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் கை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிடுங்க முடிஞ்சு பிடிங்க. நான் இப்போயே இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வருகிறேன், அதுக்கப்புறம் பாரு. ஒன்று நான் உள்ள தூக்கி வைக்கல, என்ன போலீஸே வராங்க சார். அரெஸ்ட் சீன் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவங்க சாரி சார், ஐ வில் அரெஸ்ட், ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க சார். நாங்கள் உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை கொன்னிங்கிறது இவங்க சாட்சியே கையில் போட்டுருக்காங்க சார். ஐ எம் ரியலி சாரி சார். வாங்க ராஜு சார், நம்ம போகலாம் சார். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்கள் பண்ணது தப்புல, நீங்கள் அடி வாங்குவீங்க, நான் உங்களை அடிப்பேன். என் குடும்பத்துக்கான பழி நான் வாங்குவேன், நான் வந்து திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஐ வில் கில் யூ, திஸ் இஸ் எ ரிவெஞ்ச் ஆஃப் கில்லர். ராஜு சார், உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க? என்னையா யாரும் பார்க்க வராங்களே, என்னை பார்க்க யாரும் வந்திருக்கிறீர்கள். பட் யார் அது? உள்ள வாருங்கள், உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். பால போன வாழ்க்கையை பார்க்க நீ வந்திருக்கியா நண்பா? சொல்லு நண்பா, நீயாவது எப்படி இருக்க? அப்புறம் வா, இந்த இடத்துல உட்கார் பேசுவோம். என்னச்சு ராஜு, நான் நீ ஜெயிலில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் ஓடி ஓடி வந்திருக்கேன். ஏண்டா அதெல்லாம் நீ வேற கேட்குற, பலஸில் ஞாபகப்படுத்துவேன். பட் இது யார் பண்ணாங்களோ நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், திரும்ப அவனை கொள்வேன். அப்புறம் சொல்லு, நீ எப்படி வந்திருக்க?
ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ நண்பா, தைரியத்தை கைவிட்டுறாது. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு இதே அட்ரெஸ்க்கு நீ வா, இப்போ நான் உனக்கு அட்ரெஸ் கொடுத்தல, இன்னும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எல்லா தகவலும் நான் உனக்காக கொடுப்பேன். ராஜு சார், உங்களுடைய தண்டனை இதோடு முடிவடைகிறது, நீங்க வெளியே போகலாம். தண்டனையா? இதுதான் எனக்கு வேணும். ஸோ இனிமேல் நடக்க வேண்டியது நீங்க பாப்பீங்க. நான் திரும்பி கூட ஜெயிலுக்கு வர வாய்ப்பு இருக்கலாம். நான் மறக்க மாட்டேன், இந்த ஜெயில வருவேன். என்னடா வாழ்க்கை! ஸோ நீங்க இங்க எதுக்குப்பா வந்திருக்கீங்க? இந்த ஜெயில பார்க்க நீங்க வந்திருக்கீங்களா, இல்லை என்னை கூட்டிட்டு வர வந்திருக்கீங்களா? நீங்க இன்னுமா எனக்கு விசுவாசிகள் இருக்கீங்களா? இன்னுமா நீங்க என்ன நம்புறீங்களா? என்ன சார் ஆச்சு? நீங்க வாங்க சார், நாங்க உங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் நான் உங்களை விடமாட்டோம் சார். அண்ட் உங்களுக்காக நாங்கள் 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் சார். ரெஸ்டா? நான் ரெஸ்ட் எடுக்கிறதும் அந்த கொலையாலேயே கொள்றதும் ரெண்டுமே ஒன்றுதான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரெஸ்ட் அண்ட் கொலை ரெண்டுமே ஒன்றுதான். இனிமேல் தான்டா பார்ப்பீங்க இந்த ரிவெஞ்சு. ஸோ இந்த அட்ரெஸ்க்கு போ, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்க, அவங்ககிட்ட நான் பேசணும். ஓகே சார், நீங்கள் சொன்ன இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நீங்கள் பேசுங்க, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். 3 வருஷமாக நானும் வெயிட் தாண்டா பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தானே பார்ப்பீங்க ரிவெஞ்ச் ஆஃப் கில்லர். நண்பா முத்தமிழ் சீக்கிரமாக வாங்க கூட நான் பேசணும். நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், எனக்கு தகவல் வேணும். வா நண்பா, உள்ளே போய் ஃபஸ்ட்டு டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம். வா உள்ள வா உள்ள வா, உள்ளோக்கு வந்து நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? நான் இங்கே பேசுறதுக்காக வரல நண்பா, எனக்கு அந்த கில்லருடைய தகவல் வேணும். ஸோ ப்ளீஸ் தகவல் கொடுங்க. இங்கே பாரு ராஜு, ஸோ நீ பார்த்துட்ருக்க இந்த மேப் தான் பெட்டகுடி கொடுத்து, ஓகேவா? ஸோ இந்த டேவல் மேலே வச்சுருக்கிறத பெட்டகுடி மேப்போடைய ஃபுல் இடம். ஸோ அண்ட் அந்த கில்லருக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ நல்லா கவனமாக கேள், ஓகேவா? எதுவுமே மிஸ் பண்ணிடாத. நீ நினைக்கிற மாதிரி இப்போத்துக்கு அவன் சின்னவன் இல்லை. உன்னோட ஃபேமிலியை கொன்னிட்டு அவங்களோட கிட்னி எல்லாமே விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க. அண்டு நிறைய காட்ஸ்லாம் கூட வச்சுருக்கான். அங்கே போனால் மறக்காமல் ஆபத்தை கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிராசில மேப்பில் தான் தங்கிட்டுருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் அவங்களோட அடியாட்கள் பயங்கரமாக நின்றுட்டுருக்காங்க, எங்கே பார்த்தாலும், ஓகேவா? நன்றி நண்பா, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கே போனாலும் என்னோட ராஜ்யந்தான், இனிமேல் இன்னும் என்னோட பேர் மட்டும்தான் பணக்காரனாக தானே பார்த்துருக்கீங்க, இதுக்கு மேலே தான் பார்ப்பீங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கில் டு போன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பார்ட் 2 வேணுமா? ஸோ நினச்சி பாருங்கள், பார்ட் 1 எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், இந்த பார்ட் 2 எப்படி இருக்கும். ஸோ பார்ட் 2 வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் 100 வியூஸ் வந்தால் பார்ட் 2 சீக்கிரமாக நாங்கள் கொடுப்போம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, லெஜெண்ட் தமிழ்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த சேனலில் கிவ் கிஃப்ட்டில் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஸோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னு விட்டுருங்க.